விக்ரம் சக்ஸஸ்க்கு அப்புறமா நிறைய செலப்ரிட்டிஸ் கமல் சாரை மீட் வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சல்மான் கான் இவங்களாம் வந்து கமல் சாரை மீட் பண்ணியிருந்தாங்க இவங்க மீட்டிங் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி வீட்டில் தான் நடந்தது இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தை வந்து போட்டு காட்டியிருந்தாங்க அந்த அந்த படத்தை வந்து சிரஞ்சிவி ஹோல் ஃபேமிலியும் பார்த்துருக்காங்க அண்ட் சல்மான் கானும் பார்த்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டியும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் சாரை வந்து கமல் சார் மீட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்பு மீட் பண்ணா என் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கமல் சாரை மீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் ஷோபி அவங்க ஒய்ஃப் அவங்க டாக்டர் வந்து கமல் சாரை மீட் பண்ணியிருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் ஷோபி அண்ட் கமல் சார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஷோபி மாஸ்டர் அண்ட் அவங்க ஒய்ஃப் அண்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்காக கமல் சாரை மீட் பண்ணி அவரை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கமல் சாரும் பார்த்தீங்கன்னா யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்ல யாராச்சும் வந்து கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னா கமல் சார் ஓகே தான் சொல்கிறார் என்ன ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரும் மீட் பண்ணியிருந்தார் ஸோ யாரெல்லாம் வந்து கமல் சாரை மீட் பண்ணி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாலே வந்து கமல் சார் ஓகே வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காரோ ஸோ அதுதான் அந்த ரீசன் இத்தனை செலிபிரிட்டிஸ் கமல் சாரோட ஆஃபீஸ்க்கு வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் விக்ரம் படம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்கு வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு ரீசெண்டாக பவுபலி டூ ரெக்கார்டை கூட பிரேக் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமல் சாருக்கு புதுசு கிடையாது ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணனால கமல் சார் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சான்ஸ் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு கிடைக்கல ஸோ விக்ரம் படம் தான் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து கமல் சார்னா இப்படி தான் கமல் சார்னா இவ்வளோ மாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமல் பஸ் கம்பெனி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க